ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் டைனாஸ்டி. ஸோ இந்த டெல்லி சுல்தானேட்லேயே துக்ளக் டைனாஸ்டி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாரும் சின்ன வயசுலேயே கண்டிப்பாக அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். துக்ளக்ங்கிறது ஒரு எப்படிப்பட்ட மன்னன் அப்படின்னு, பர்டிகுலராக இன் பர்டிகுலர் இட் இஸ் முகமத் பின் துக்ளக். ஓகே இந்த மாதிரி கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அவர் என்ன ஒரு உண்மையிலேயே ஒரு இன்டெலிஜென்ட்டான மன்னரா, இல்லை ஒரு மற்றவங்க எதிர் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு ஃபூலிஷ் எம்பரரா அப்படிங்கிறத வில் சி. ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட் பார்க்கும்போது துக்ளக் டைனாஸ்டி பார்த்தோம்னா த ஃபஸ்ட் த ஃபவுண்டர் ஆர் த வெரி ஃபஸ்ட் ரூலர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியாசுதீன் துக்ளக். ஸோ ஜியாசுதீன் துக்ளக்கை பற்றி ரொம்ப சொல்கிறதுக்கு பெருசாக சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸோ வில் டைரக்ட்லி மூவ் டு திஸ் முகமத் பின் துக்ளக். ஓகே எம்பிடி இவர் ஹீ டிட் மெனி திங்ஸ், தட் இஸ் ஹீ இஸ் நோன் ஃபார் மெனி திங்ஸ். அதில் ஃபஸ்ட் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது வந்து ஷிஃப்டிங் ஆஃப் கேபிட்டல். ஓகே ஷிஃப்டிங் ஆஃப் கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட கேபிட்டல் வந்து டெல்லியாக தான் இருந்தது. இது இதை இது அதனால தான் அந்த டெல்லி சுல்தனேட்னே சொல்கிறோம். தட் இஸ் த சுல்தான்ஸ் ஹூ ரூல்ட் ஃப்ரம் டெல்லி. ஓகே இவர் என்ன பண்ணார், டெல்லியில் இருக்க கேபிட்டலை வந்து தௌலதாபாத் அப்படிங்கிற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அது ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் துக்ளக்கோட அந்த டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா பெருசாக இருந்தது. ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா டெல்லிங்கிறது ஒரு நார்தர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா ஒரு டெரிட்டரியில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம ஈஸ்டர்ன் இந்தியா சவுத் சதர்ன் இந்தியா எல்லாரையும் ரூல் பண்ணுறதுக்கு ஒரு பெருசாக வசதியாக இருக்காது, அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸாக இருக்காது அப்படின்னு நினச்சி, சரி நம்ம நடுவில் கொஞ்சம் தௌலதாபாத்துக்கு போனோம்னா அட்லீஸ்ட் அங்கேருந்து சென்டரில் இருந்து எல்லா பிளேஸையும் ரூல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதோட ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே மூவ் பண்ணினார். ஓகே ஸோ இப்போ நான் அந்த மேப்பில் மார்க் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் கான் டெல்லி, இங்கே இருக்கிறதா தௌலதாபாத். ஓகே ஸோ இப்போ இங்கே இருக்க கேபிட்டல் இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு. ரைட் சரி இப்போ இந்த இதில் இப்போ கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இவராக ஷிஃப்ட்டும் இது இவர் எந்த வருஷம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13, 27, 28. ஓகே டக்குன்னு ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் பிடிச்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. ஸோ இட் இட் வில் டேக் சம் ஃபியூ மந்த்ஸ். ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்ணிட்டார், டக்குன்னு ஒரு நாள் கோர்ட்டில் வந்து அதாவது மன்னர் சபையில் வந்துருக்கும்போது இனிமேல் கேபிட்டல் வந்து தௌலதாபாத் அப்படிங்கிற ஒரு ஊரில், அதாவது இன்னைக்கு தேதியில் அது மகாராஷ்டிராங்கிற ஒரு மாநிலத்தில் இருக்குது. ஸோ அந்த ஊருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா அந்த மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிஷியன்ஸ், இல்லை கோர்ட்டில் இருக்கிற எல்லாம் அந்த நார்மல் அந்த குமாஸ்தா வேலையிலேருந்து எல்லாம் பின்னாடி இந்த மயிலரை வச்சு ஃபேன் மாதிரி அந்த விசிறியை வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களேருந்து அத்தனை பேரையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. ஓகே ஸோ இனிமேல் நம்ம நாளைக்கு நம்ம தலைநகர் டெல்லி கிடையாது, தௌலதாபாத் தான் அப்படின்னு ஓவர் நைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. பண்ணோடனே மக்கள் வர வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி எம்பரர் சொல்லியாச்சு இதுக்கு மேலே அதை தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. ஓகே போகிற வழியில் அது வந்து இது சாதாரண ரூட்டு கிடையாது, ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் கேள்விப்பட்டு இங்கே விந்தியாஸ் அப்படின்னு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே சாத்புரா அப்படின்னு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்குது. ஓகே இந்த ரெண்டு நடுவில் நர்மதா தப்தி அப்படின்னு ஒரு ரெண்டு ரிவர் வேறு இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஃப்கோர்ஸ் விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ் வந்து ஹிமாலயாஸ் அளவுக்கு ஹைட் இல்லட்டினாலும் பட் ஸ்டில் ஒரு என்டையர் ரெண்டு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் ஏறி இறங்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே ப்ளஸ் எல்லாமே அவங்க குடும்பம் குழந்தை குட்டி எல்லாத்தோட சில சாமான் ட்ரெஸ் துணிமணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படி இன்னே எல்லாமே ஒன்றும் மாட்டு வண்டி இல்லை குதிரை வண்டி இப்படி இப்படி இதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் அ மந்த் லாங் ப்ராசஸ். ஓகே குறைஞ்சது ஒரு மாதமாக தான் டெல்லி டு தௌலதாபாத்துக்கு. ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதில் வந்து நிறைய பேர் இந்த இந்த பயணத்துலேயே ஓகே இந்த வந்து இந்த ஜேர்னிலேயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. தட் இஸ் ரொம்ப வீக்கான பீப்புள், இல்லை வயசான பீப்புள், இல்லை சில முடியாதவங்க, இல்லை சில சின்ன குழந்தைங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. ஸோ அல்டிமேட்டாக இறந்து போய் அப்புறம் கொஞ்சம் பேர் இழந்துட்டு தான் இந்த தௌலதாபாத்தில் போய் உள்ளே போய் உட்காந்தாங்க. உட்காந்த பிறகு சரி ஓகே மன்னன் ஓகே நீ நல்லா ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு, இந்த தேர்ட்டீன் தேர்ட்டிஸில் ஸோ பிளேக்குன்னு ஒரு டிசீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த பிளேக்குன்னா வரும் இது ரொம்ப ஒரு டெட்லி டிசீஸ், எல்லோரும் யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ பிளேக்ங்கிற ஒரு டிசீஸ்க்கு அத்தனை பேரும் பயப்படுவாங்க. இது அந்த காலம்னு இல்லை, கிட்டத்தட்ட நம்ம மிட் ஆஃப் த 20th century வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் இருந்த காலத்திலே
அவரே நிறைய இந்த பிளேக் மாதிரியான எப்படி டிசீஸ் அப்படி இருக்குன்னு சொல்லிலாம் நிறையா வேலையை காமிச்சு தப்பிச்சிருக்காரு. இங்கேருந்து இந்தியா விட்டு ஆப்கானிஸ்தான் போய், ஆப்கானிஸ்தான் அங்கே மாறி மாறி போய், ஜெர்மனி போய், அப்புறம் ரஷ்யா போய், அப்புறம் ஜப்பான்லாம் வந்திருக்கிறாரு. ஓகே, ஸோ இது அந்த அளவுக்கு இது ஒரு டெட்லியான டிசீஸ். ஸோ இது பிளேக்குன்னொடனே கடைசியில் எல்லா மக்களும் நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உடனே மோகன் பெத்துக்கு என்ன பண்ணுறாரு, சரி இனிமேல் இந்த தௌலத்தை பார்த்து நமக்கு ஒத்து வராது, இங்கே இந்த டிசீஸ் வந்துருச்சு, பேசாமல் மறுபடியும் ஒன்ஸ் அகேன் வில் மூவ் பேக் டு டெல்லி அப்படின்னு சொல்லி டெல்லிக்கே போயிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் பேக் டு டெல்லி. உடனே இப்போ வந்து மக்கள்லாம் மறுபடியும் இன்னும் டோட்டலாக ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, ஏன்னா அந்த மன்னன் வந்து ஒரு ஸ்டடி ஸ்டேட்லேயே இருக்க மாட்டான் போல இருக்கேன், இப்படி அடிக்கடி இப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி, சரி மக்கள் வேறு வழி இல்லை, அஃப்கோர்ஸ் தே ஹேவ் டு ஒபே த ஆர்டர்ஸ். அதனால ஒன்ஸ் அகேன் த பீப்புள் தே மூவ் வித் தேர் பிலாங்கிங்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலி அண்ட் தென் தே வென்ட் பேக் டு டெல்லி. ஓகே, ஸோ இதில் மறுபடியும் ரிட்டர்ன் ஜேர்னிலேயே நிறைய உயிரிழப்புகள் இருந்தது. ஓகே சரி, இப்போ அதுலேயும் மறுபடியும் உயிரிழப்பு இருந்தது, மறுபடியும் இப்போ டெல்லிக்கு போகிறாங்க போயிட்டு. ஸோ மொத்தத்தில் இவர் டெல்லியிலேருந்து தௌலதாபாத் வந்து, மறுபடியும் தௌலதாபாத் வந்து டெல்லிக்கு வந்து, டோட்டலாக கிடைச்சது த பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த எம்பையர் வந்து இட் வாஸ் டேக்கன் ஃபார் அ டாஸ். ஓகே, இட் வென்ட் ஃபார் அ டாஸ். எல்லாமே அது வரைக்கும் ஒரு அமைதி பூங்கா இருந்து சும்மா அப்படி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, ஒன்றும் இல்லாமல் இந்த 2016 டிமானிட்டைசேஷனும் வந்துச்சு, டக்குன்னு ஓவர் நைட்டில் 500,000 ருபீஸ் கரன்சியை அபால் இதை பேன் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து அந்த எக்கானமி ரெக்கவர் ஆகிறதுக்கே டுக் டைம். ஆல்ரைட், ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த லேட்டஸ்ட் அந்த கொரோனா பேண்டமிக்காக இருக்கட்டும். ஓகே, இந்த கொரோனா பேண்டமிக்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஓகே, பட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பெருசாக எக்கானமி ஒன்றுமே ரெக்கவர் ஆகலை. ஓகே, இந்த மளிகை கடை, இந்த ஹோட்டல்ஸ், அதாவது ஹோட்டல்ஸ்னால் இமீடியட் ஹோட்டல்ஸ், பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதில்ல, இந்த சின்ன சின்ன இதுங்க மட்டும் ஏதோ சம்ஹவ் தே ஆர் ஜஸ்ட் மேனேஜிங் அண்ட் தே ஆர் ரன்னிங் த ஷோ. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் மொத்தமாக அந்த இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் எல்லாமே இட் இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர். ஓகே, இன்னும் அதுக்கு முன்னாடி இன்னொரு செகண்ட் லாக்டவுன் வேறு வருமா இல்லையான்னு அது ஏற்கனவே இன்னொரு இட் இஸ் இட் கீப்ஸ் அஸ் இன் கேஸிங். ஓகே, ஸோ அதனால் ஒன்ஸ் நம்ம எக்கானமியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அதோட எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஜாஸ்தி மந்த்ஸ் இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகும். சரி, ஸோ மொத்தத்தில் த எக்கானமி வாஸ் டோட்டலி டிஸ்டர்ப் அண்ட் இட் டுக் அ வெரி லாங் டைம் ரீகெயின். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மொத்தத்தில் இது என்ன ஆச்சு, இதோட மைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா many people died. okay, peace and stability got affected and it took long time to regain. so it turned out a minus. okay, சரி இதோட ப்ளஸ் என்னதான், ப்ளஸ் எதுவும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் கோர்ஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும். ஓகே, எந்த கெட்ட விஷயம் எடுத்தாலுமே அதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருக்கா. ஓகே சரி, வாட் ஆர் தோஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is the cultural unity between the north and south. ஏன்னா இந்த டெல்லி சுத்தநாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இந்த என்டையர் த கவர்மெண்ட் மினி மிஷினரிஸ் ஃபார் தட் மேட்டர், ஓகே, எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே முசல்மான்ஸ் தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா முஸ்லீம் அந்த நோபல்ஸ் அந்த அஃபீஷியல்ஸ்லாம் வந்து தௌலதாபாத்துக்கு வந்தாங்க. இப்போ மறுபடியும் ரீட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கும்போது சில பேர் வந்து, இல்லை இல்லை நாங்கள் வந்து வி ஆர் நாட் வில்லிங், எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சில பேர், சம் பீப்புள் தி ஸ்டேட் இன் தௌலதாபாத் இட் செல்ஃப். ஓகே, இதில் தௌலதாபாத்லேயே எங்கள் ஸ்டே பண்ணினால தான் லேட்டர் ஆன் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 50-100 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா முஸ்லீம் அந்த கல்ச்சுரல் ஒரு இது டெவலப் ஆச்சு. அதோட அவுட்கம் தான் பார்த்தீங்கன்னா பாமினி டைனாஸ்டி. ஓகே, வாட் இஸ் திஸ் பாமினி டைனாஸ்டி என்னங்கிறத நம்ம இந்த கமிங் இதில் பார்ப்போம். ஓகே, சரி ஓகே, அல்டிமேட்லி இது என்ன ஷிஃப்டிங் ஆஃப் கேபிட்டல் என்ன ஆச்சு, 1327-28 கேபிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினார். மறுபடியும் 1335 கேபிட்டல் வாஸ் ரீட்ரான்ஸ்ஃபர் பேக் டு டெல்லி. ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். அந்த செகண்ட் பாயிண்ட், டோக்கன் கரன்சி. டோக்கன் கரன்சினா வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம அந்த கரன்சி நோட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால் டோக்கன் கரன்சி. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஒன்று காப்பர் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க, இல்லை சில்வர் யூஸ் பண்ணிருந்தாங்க, கோல்டு யூஸ் பண்ணிருந்தாங்க, இதுதான் காயின்ஸாகவே இருக்கு. காப்பர் காயின்ஸ்னா அஃப்கோர்ஸ் காப்பர் காயின்க்கு என்ன வேல்யூ இருக்கும், காப்பர் காயின்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ, ஸோ தட் யூஸ் டு பி த வேல்யூ ஆஃப் த கரன்சி அப்படி இருந்தது.
சில சில்வர் காயின்ஸும் இருக்கும். சில்வர் காயின்ஸ்னால் அப்போ சில்வர் காயின்ஸோட வேல்யூஸ் மச் ஹையர். இப்போ கோல்டு காயின்ஸ் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூஸ் ஆல்சோ மச் ஹையர். இப்போ இந்த கோல்டு காயின் சில்வர் காயின்ஸை வந்து டிரான்சாக்ஷனில் யூஸ் பண்ணுறது என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காயினை வந்து நீங்கள் வந்து பால்காரங்க பால் கடைக்காரங்களுக்கு கொடுப்பீங்க, அவங்க வந்து வேறு மளிகை கடைக்கு போகும், அங்கேருந்து மறுபடியும் வேறு காய்கறி கடைக்கு போகும், அப்படியே வந்து காயின்ஸ் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும், கை மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் கை மாறும்போது கை விரல் பட்டு பட்டு பண்ணும்போது அந்த காயினோட பியூரிட்டி லெவல் குறையும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 gram ஆஃப் கோல்ட் காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இட் இஸ் இன் த சர்க்குலேஷன். ஓகே, இப்போ 1 வருஷம் கழிச்சு ஓகே 1 gram ஆஃப் கோல்ட் காயின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் 1 gram என்டையர் 1 gram உள்ளே இருக்காது, கண்டிப்பாக 990 mg தான் இருக்கும், ஒரு 10 mg காணாமல் போயிடும். அந்த டிரான்சாக்ஷன்லேயே அது கரைஞ்சி போயிடும். அவங்க கையோட லைட்டாக ஒட்டியிருக்கலாம், இல்லை அதை ட்ராவில் போட்டிருப்பாங்க, ஷர்ட் பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க, பேண்ட்டில் ஒட்டியிருப்பாங்க, அங்கங்கே இது டக்குன்னு குறையாதுங்க, இட் டேக்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இப்போ அந்த ஒரு 10 mg 10 mg ஆஃப் கோல்டு இங்கே ஒரு லாஸ் ஏற்படும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு காயினுக்கும் கண்டிப்பாக லாஸ் வந்து ஜாஸ்தி தான், கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் ஸ்மால் ட்ராப்ஸ் மேக் அன் ஓஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நிறைய லெவலில் இந்த தேவையில்லாமல் இந்த ப்ரிஷியஸ் மெட்டல் வந்து தே ஆர் லூசிங். ஓகே அப்படின்னு நினச்சி சரி இனிமேல் கரன்சியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சார். ஓகே, இது ஒரு நல்ல ரொம்ப நல்ல ஒரு ஐடியா தான், ஏன்னா நம்ம இன்னைக்கு தேதியில் நம்ம யூஸ் பண்ணுறதே கரன்சி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் டோக்கன் கரன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம 500 ரூபா நோட்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த 500 ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு ஆர்பிஐ இதை இந்த 500 ரூபா நோட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா 2 rupees 94 paise செலவாகுது. இன்றைக்கி இந்த 2000 ரூபா நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, அஃப்கோர்ஸ் அதோடய ப்ரொடக்ஷனே கம்மியாக நிப்பாட்டிட்டாங்க, சர்க்குலேஷனும் ரொம்ப குறைஞ்சிருச்சு, நீ போக போக அது இருக்காது. இந்த 2000 ரூபா நோட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 3 rupees 54 paise ஆகுது. ஓகே, ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து, அதாவது அந்த 500 ரூபா நோட்டோட தாள், ஓகே அந்த பேப்பர், அந்த பேப்பரோட என்ன சொல்கிறது, அந்த பேப்பரோட ஃபேஸ் வேல்யூ வந்து 500 ரூபா, வேற இட்ஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகே, இது இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து வெறும் 3 ரூபா 50 காசு இப்படி தான் இருக்குது. ஓகே, இது வந்து ரொம்ப கரெக்ட் தான். ஓகே, இது ஒரு நல்ல வெரி குட் ஐடியா. ஓகே, இது வந்து அன்றைக்கி வந்து இந்தியாவிலே, அஃப்கோர்ஸ் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது துக்ளக் தான். ஓகே, பட் அன்னைக்கு தேதியில் உலகத்தில் இதுக்கு முன்னாடி வேற எதுவும் கண்ட்ரியில் அப்படி இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஆல்ரெடி இன் சர்க்குலேஷன் இன் சைனா அண்ட் இன் ரஷ்யா. ரஷ்யாங்கிறது இன்னைக்கு தேதியில் உள்ள இரான் ஆல்ரைட். ஸோ ஏற்கனவே இருந்தது. ஸோ பின் துக்ளக் வந்து பார்த்துட்டு ஓகே இது ஒரு நல்ல ஐடியாவை இருக்கே நம்மளும் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி யூஸ் பண்ணார். பட் இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியாவை எப்போ கொண்டு வந்தாருன்னா 1329. ஸோ 1327-28 கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் இந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. சரி ஓகே இதை பண்ணுறாரு, பட் பண்ணுறதுல வந்து என்னென்னா எல்லாம் காப்பர் காயின்ஸ் இருக்கிறாங்க, காப்பர் காயின்ஸ்லேயே வந்து அதோட வேல்யூ வந்து இது வந்து இது கோல்டுக்கு சமம், இது வந்து 1 gram ஆஃப் சில்வருக்கு சமம், இதில் வந்து இது 10 gram ஆஃப் சில்வருக்கு சமம், இல்லை 1 gram ஆஃப் கோல்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லி காப்பர்லேயே பிரிண்ட் அச்சடிக்கிறாங்க, அச்சடித்து சர்க்குலேஷன் விடுறாங்க. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களே நிறைய பேர் அவங்க வீட்டில் நம்ம இந்த இன்னைக்கு தேவையில் கள்ள நோட்டு அடிக்கிறோம்ல அதே மாதிரி அங்கேயும் அவங்களே ஒரு லோக்கலாக பிரிண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீல் என்ன எதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்குச்சு. ஓகே பண்ணோடனே இது நல்லா இருக்கே, நம்மளே காப்பர் காயின் எடுத்துகிட்டு அந்த காப்பர் காயினுக்கு வந்து ஒரு கோல்டு காயினோட வேல்யூவோ சில்வர் காயினோட வேல்யூவோ போட்டுட்டு அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி டூப்ளிகேட் வந்து சர்க்குலேஷன் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ அதனால வந்து இது ரிசல்ட்டட் என்ன ஹியூஜ் ரெவன்யூ லாஸ். ஓகே, இது வந்து அஃப்கோர்ஸ் இட் வில் எண்டப் என்ன டிசாஸ்டர். உடனே துக்ளக் பார்க்குறான், ஓகே இது ஒத்து வராது, சரி ஓகே ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு 1333 ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஓகே, மறுபடியும் இதையும் வாபஸ் வாங்கிடுறாரு. ஆல்ரைட், ஸோ இப்போ ரெண்டு இதையும் இப்போ பண்ணாரு, கடைசியில் ரெண்டு இதையும் வாபஸ் வாங்கிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ட் ஒன் குராசான் எக்ஸ்பெடிஷன். வாட் இஸ் குராசான் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குராசான்ங்கிற ஒரு ரீஜன் எங்கே இருக்குன்னா இந்தியாவுக்கு நார்த் வெஸ்டில் இருக்குது, அதாவது இன்றைக்கி உள்ள இந்த ஈரான் துர்க்மேனிஸ்தான் ஆப்கானிஸ்தான்
அதை மூணு மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஜனை தான் குராஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குராஸ்தான்ல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அது ஒரு ரொம்ப ஒரு செழிப்பான இடம்னு வச்சுக்கோங்களேன், ஓகே செழிப்பான இடம். ஸோ இப்போ மூணு பின் துக்களுக்கு என்ன ஒரு ஆசை வருதுன்னா, ஓகே அதையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ அது செழிப்பான இடத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா என்ன அப்படின்னு நினைக்கும்போது, சரி இப்போ அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஆர்மியை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஓகே அங்கே ஒரு அந்த குராஸான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஹி ப்ரிப்பேர்ஸ் அ லார்ஜ் ஆர்மி ஆஃப் 3.7 lakh மென். ஓகே பண்ணிடுறாரு இவர். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்மி வந்து ப்ரிப்பேர் ஆகி ஒரு வெளிநாட்டுக்கோ இல்லை பக்கத்து ரீஜன் ரொம்ப தூரம் ஒரு ஃபார் ஆஃப் டெரிட்டரிக்கு ஃபார் அவே டெரிட்டரிக்கு அப்படி போகிறாங்கன்னா, இப்போ ஒரு அந்த எக்ஸ்பெடிஷன் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஓகே கண்டிப்பாக ஜாஸ்தி மந்த்ஸ் கணக்கில் ஆகும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகும். இப்போ நெப்போலியனாக இருக்கட்டும் இல்லை அலெக்சாண்டராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அவங்க நாட்டிலேருந்து அந்த யூரோப்லேருந்து படையை எடுத்து ஃபுல்லாக இந்த சைடு டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்டுக்கே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் கழிச்சு தான் அவங்க தாய்நாட்டுக்கே திரும்பி போயிருக்காங்க. ஸோ இந்த 2-2.5 வருஷம் பார்த்தீங்கனாலே அவங்க அந்த சோல்ஜர்ஸ் யாரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்ண முடியாது. ஃபுல் டைம் இந்த வார் இந்த பேட்டில் ஃபீல்ட் இந்த மோட்லேயே தான் இருப்பாங்க. ஓகே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்க அடுத்து எப்போ போய் வீடு போய் சேருவாங்கன்னு தெரியாது. ஸோ துப்புலக் என்ன நினச்சாங்கன்னா, சரி ஓகே நம்மளும் இந்த குராசான்கிற ஒரு எக்ஸ்பெடிஷனுக்கு போகிறோம், நம்மளோட சோல்ஜர்ஸ் அங்கே போகிறாங்க, இது எப்போ திரும்பி வருவாங்கன்னு யாருக்கு தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் வருஷம் கூட ஆகலாம், ஓகே கண்டிப்பாக 1 இயர் கூட ஆகலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், சோல்ஜர்ஸுக்கு சேலரியை அட்வான்ஸாக பே பண்ணிடலாம். ஓகே அட்வான்ஸாக 1 இயர் அட்வான்ஸ் பேமெண்ட்டை பே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சார். ஓகே இது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே இவர் இதில் என்ன தெரியுதா, ஒரு மன்னனோட ஒரு இறக்க குணம் தெரியுது. ஓகே நல்லா பாவம், ஏன்னா சோல்ஜர்ஸும் அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, இவங்க போட்டு பேட்டில் ஃபீல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஏதோ வச்சு சாப்பிடுவாங்க. ஓகே ஸோ இந்த ஒரு எண்ணத்தோடு பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குராஸ்தான் அப்படிங்கிற ரீஜனில் வந்து அங்கே வேறு ஏதோ ஆட்சி கலந்துருது, அந்த மன்னருக்கு பதில் வேறு இன்னொரு மன்னன் அங்கே வந்துடுறாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து நவ் எ வெரி பவர்ஃபுல் எம்பரர் சிட்ஸ் இந்த குராசான். ஓகே சரி இப்போ வந்தோடனே சரி துக்ளக் வந்து இவர் ஈஸ் சேஞ்சிங் இஸ் டெசிஷன், நான் எய்ம் பண்ணும்போது வேறு ஒரு மன்னன் உட்காந்துருந்தான், அவனை ஈஸியாக தூக்கிடலாம்னு நினச்சேன், இப்போ இந்த பவர்ஃபுல் மன்னனை எனக்கு அட்டாக் பண்ண அவர் டிஸ்பிளேஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு எனக்கு கேரண்டி இல்லை. ஸோ அதனால் லெட் மீ ட்ராப் திஸ் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லி எப்பின்னு வாங்கிறார். ஸோ இப்போ வந்து சோஜஸ்ட் சொல்கிறார், இந்த பாருங்கப்பா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே உங்களுக்கு 1 இயர் நான் அட்வான்ஸை சேலரி பே பண்ணதை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. பட் சோல்ஜர்ஸ் தருவாங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் சரி நான் ஏற்கனவே இங்கே மண்ணா நான் அங்கே செலவு பண்ணிட்டேன், இதுக்கு செலவு பண்ணிட்டேன், அங்கே நிலத்தை வாங்கிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லைன்னா நான் காய்கறி வாங்கிட்டேன் அப்படி அப்படின்னு என்னை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதையை விட்டுட்டு. ஓகே ஸோ மொத்தத்தில் ஒருத்தன் கூட ரிட்டர்ன் பண்ண. ஓகே ஸோ இப்போ இதனால் என்னாச்சுன்னா, இப்போ 1 இயர் அட்வான்ஸ் சேலரிங்க போது இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ட்ரெயின்னு சொல்லலாம். ஓகே கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இப்போ 3.5 லட்சம் பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு 100-1000 ரூபா கொடுத்தாலே இப்போ என்னத்துக்காகும் ஒருத்தருக்கு. ஓகே யூ ஜஸ்ட் இமேஜின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் சங்க் ஆஃப் மணி, ஒரு ஹியூஜ் பிளாக் ஆஃப் மணி அப்படியே டோட்டலாக பிளாக் ஆகி ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் த ஃபைனல் ஒன் இஸ் கராச்சல் எக்ஸ்பெடிஷன். ஸோ வாட் இஸ் திஸ் கராச்சல் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கராச்சல் அப்படிங்கிற ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த நேபாள் உத்தரகாண்ட் அந்த ரீஜனை ஒட்டி இருக்குது. ஓகே நேபாள் உத்தரகாண்ட் சைனா டிபெட், ஓகே இந்த மூணு ரீஜனும் ஒட்டி இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். குமாவுன் ஹில்ஸ் அப்படின்னு நீங்கள் ஜியோகிராஃபியில் படிச்சிருப்பீங்க. ஓகே ஸோ அந்த ரீஜனும் சொல்லிக்கலாம். ஓகே வில்டர் ப்ளீஸ் கட் பண்ணிடுங்க. ஓகே சரி இப்போ இந்த ரீஜன் வந்து இது வந்து த டெரைன் இஸ் நாட் வெரி ஃப்ரெண்ட்லி டெரைன். ஓகே இட்ஸ் அன்ஃபர்கிவிங் டெரைன். ஓகே எப்படின்னு சொல்கிறோன்னா, டெரைன் கிட்டத்தட்ட ஒரு ஹிமாலயாஸ் ரீஜனை சார்ந்தது. ஓகே
ஸோ மவுண்டன்லாம் ஹைட்டு ஜாஸ்தி இருக்கும். ஹிமாலயாஸ்னாலே லேண்ட்ஸ்லைட்லாம் அடிக்கடி இருக்கும். ஓகே, அது போக அப்பப்போ இந்த வெள்ளம் அந்த அதாவது தட் இஸ் த ஃப்ளட்ஸ். ஓகே, ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்கும், அப்புறம் ஃப்ளட்ஸ் வரும். ஓகே, நம்ம ஏற்கனவே உத்தரகாண்டில் 2013 ஃப்ளட்ஸை பார்த்துருக்கோம். இப்போ 2020-21 வந்து டப்பாவான் ரீஜனில் இப்போ 8% இன்னும் ரெஸ்கியூ நிறைய பேர் கூட ஒன்றும் பண்ணலை. இன்னும் டெட் பாடிஸ் அப்படியே டெட் பாடிஸ் எடுக்கக்கூட முடியல, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டாங்க. இன்றைக்கி தெரியல, இன்றைக்கி மாடர்ன் மிஷினரிஸ் அந்த சோனம் எல்லாம் ரேடார் ரேடார் எல்லாம் வச்சுமே ஒன்றும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இது எப்படிப்பட்ட ஒரு டெரைனாக இருந்திருக்கும். ஓகே சரி, ஸோ இப்படிப்பட்டதில் வந்து துக்ளக்கோட சோல்ஜர்ஸ் போகிறாங்க. ஓகே, துக்ளக் அவரே இதில் துக்ளக் இதில் அவர் இன்வால்வ் ஆகலை. ஓகே, பட் அவரோட சோல்ஜர்ஸ் தான் அனுப்பிச்சிக்கிறார். சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு வச்சு அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே கராச்சல்ங்கிற ஒரு ரீஜன் இருக்குது, போயிட்டு அந்த மன்னன்கிட்ட வந்து இன்னும் இங்கே வந்து நான் தான் பெரிய டெல்லியோட எம்பரர், நான் தான், எனக்கு வருஷம் வருஷம் டேக்ஸ் கட்டணும். அப்படி ஹீஸ் அன்வில்லிங் ஃபார் த டேக்ஸ்னா இமீடியட்டாக நான் பேட்டில் வேஜ் பண்ணுவேன், இமீடியட்டாக நான் போருக்கு ரெடி அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சரி ரைட்டுன்னு அவரோட ஆர்மி போகுது. ஆர்மி போகிற வழியில் என்ன பண்ணுறாங்கன்னா சோல்ஜர்ஸ் தே லாஸ்ட் தெருவே. ஓகே, அந்த அடர்ந்த காடுக்குள்ளே அப்படி அப்படி போகிறதுக்குள்ளே ஒருத்தரும் ஒருத்தர் திசை மாறிடுறாங்க. திசை மாறிட்டு என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் சில ட்ரைபல்ஸ் கூட்டத்திற்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் கராச்சல் எக்ஸ்பெடிஷன். இப்போ கராச்சல்ங்கிறத ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமாவோன் ஹில்ஸ். குமாவோன் ஹில்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் உள்ள உத்தரகாண்ட். ஓகே, உத்தரகாண்ட்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. ஸோ அங்கே தான் இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் இட் இஸ் நியர் த ட்ரை ஜங்ஷன் ஆஃப் இந்தியா, சைனா அண்ட் நேபாள். ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு மன்னன் இருந்தான். ஸோ இங்கே ஒரு மன்னன் வந்து முகமது பின் துக்ளக் என்ன என்ன நினச்சாருன்னா, ஓகே அவர் வந்து இவரோட ஆர்மி அனுப்பிச்சுடுறாரு, அனுப்பிச்சி விட்டு அந்த கராச்சிங்கிற ரீஜன் மன்னன் கிட்டே போய் இந்த வருஷம் வருஷம் எனக்கு டேக்ஸ் கட்டணும், அப்படி டேக்ஸ் கட்டலைன்னா உன்னோட நாடை நான் சீஸ் பண்ணிடுவேன், அனெக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவரோட ஆர்மியை அனுப்பிச்சுடுறது. ஸோ இவரோட ஆர்மியும் வந்து மேலே அந்த கராச்சலுக்கு அந்த ரீஜனுக்கு போகிறாங்க. பட் இதுவே ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியும், இட்ஸ் ஹிமாலயன் ரீஜன், ஹிமாலயஸ்னால ஹைட்டு ஜாஸ்தி, டெரைன் வில் பி பிட் ரஃப். ஓகே, அதுவும் இல்லாமல் இது வந்து சீஸ்மிக் ஜோன். ஓகே, அப்பப்போ எர்த் குவேக் இந்த மாதிரி ராக் ஸ்லைட் ஆர் லேண்ட் ஸ்லைட் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு டஃப் ரீஜன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மழை ரெய்னி சீசனில் பார்த்தினாலும் சரி, நம்ம 2013 ஒரு உத்தரகாண்ட் ஃப்ளட்ஸை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சமீபத்தில் 2021 இந்த டப்போவான்ங்கிற அந்த ரீஜன் அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம்னா இப்போவுமே ஒரு பெரிய நிறைய பேர் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் உள்ளே இறந்துட்டாங்க. ஓகே, இறந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் பாடிஸை கூட ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ ஓகே, இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு டெக்னாலஜியை வச்சு இன்றைக்கி ஹெலிகாப்டர் அப்புறம் என்னென்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் ரேடார் இதெல்லாம் வச்சுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஜஸ்ட் இமேஜின் அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட டெரெயினில் துக்ளக்கோட ஆர்மி இஸ் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் த கராச்சல் ரீஜன். சரி, இப்போ அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, சோல்ஜர்ஸ் வந்து பாதியிலேயே வந்து தே ஆர் லூசிங் தேர் வே, தே லாஸ்ட் த வே. ஓகே, அது சில பேர் வழி மாறி போயிடுறாங்க, இன்னும் சில பேர் அங்கே உள்ள ட்ரைபல்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ட்ரைபல்ஸ் மாட்டினா என்ன, அவங்க வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, சட்டிகளில் வச்சு குழம்பு வச்சு போட்டு சாப்பிட்ருவாங்க. ஓகே, இல்லை அட்லீஸ்ட் ஒன்று சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இல்லை அட்லீஸ்ட் வேணால் நம்ம டெரிட்டரிக்கில் எவனோ ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லி நேராக அந்த வில்லை அம்பு விட்டு தாக்கி கொண்டுருவாங்க. ஓகே, ஸோ அதில் சில பேர் இறந்துட்டாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் மீறி மறுபடியும் இவங்கெல்லாம் போய் கரெக்டாக கராச்சல் ரீஜனுக்கு போயிட்டாங்க. அந்த மன்னனும் வந்து என்ன சொல்லிட்டான், சரி ஓகே டேக்ஸ் தானே நான் கட்டிடுறேன், ஏன் அமைதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி அக்செப்டட் டு த டீல். ஓகே சரி, ஓகே மிஷன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஜெர்னியில் சந்தோஷமாக வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரி அந்த ட்ரைபல்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. சரி, அப்புறம் ட்ரைபல்ஸ் கிட்ட ஏதாவது தப்பிச்சோம் பிழைச்சோம் மறுபடியும் உளுந்தடிச்சு எந்த ஓட்டினா திரும்ப ஒரு பயங்கரமான மழை. ஓகே, அந்த மலையில் சிக்கி தவிச்சு லேண்ட்ஸ்லைடில் மாட்டி அப்படின்னு போகும்போது கடைசியில் வந்து வெறும் 10 பேர் தான் ரிட்டர்ன் ஆனாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒன்லி த 10, இந்த ஒரு பிளான்ட் ஒரு டூ டிஜிட் நம்பர் தான் போனாங்க. ஸோ இவன் முகமது பின் துக்ளக் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, என்னடா இவ்வளோ இத்தனை பேர் அனுப்பிச்சேன், வெறும் 10 பேர் தான் வந்திருக்கீங்க, நீங்கள் மட்டும் ஏன் உயிரோடு வந்தீங்கன்னு சொல்லி இந்த 10 பேரையும் ஹீஸ் எக்ஸிக்யூட்டிங் இட். ஓகே, அது என்ன மூடில் இருந்தாரோ தெரியல. ஸோ நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு. இது என்னடா இது ஒரு இட்ஸ் நாட் எக்ஸாஜுரேஷனாக என்னன்னு நமக்கு தெரியல. பட் இந்த ஒரு டீட்டெயில்டு அக்கௌண்ட் வாஸ் கிவன் பை த பரணி.
சியாவுதீன் பரணி, இவர் அந்த காலத்தில் உள்ள ஒரு ரைட்டர் ஒரு போயட் என்ன வச்சுக்கலாம். ஓகே சரி. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு முகமது பின் துக்ளக். சரி இப்படி என்ன இப்போ இப்போ பாருங்க, ஒரு மெயின் அந்த நாலு விஷயம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ஆஃப் கேபிட்டல், அப்புறம் டோக்கன் கரன்சி, அப்புறம் குராசான் எக்ஸ்பெடிஷன், கராச்சில் எக்ஸ்பெடிஷன். ஓகே இப்படி மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொன்றுமே இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எதனாலும் இப்படி ஃபெயிலியர் ஆச்சு, இவனுக்கு என்னதான் பிரச்சனை, இவன் உண்மையிலே அறிவாளியா இல்லை முட்டாளா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அது என்னங்கிறது வில்சி. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படி ஒரு மெயின் ரீசன் என்ன பார்த்தோம்னா, பிகாஸ் நோபல்ஸ் குட்டன்ட் அட்வைஸ் ஹிம். ஓகே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ டிட் நாட் ட்ரஸ்ட் எனி ஒன் கம்ப்ளீட்லி. ஓகே ஸோ இவன் வந்து எந்த அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சென்ட்ரலைஸ்ட். ஓகே யாரையும் நம்பவே தயாரில்ல. ஒருவேளை அந்த மினிஸ்டரை நம்பி அந்த மினிஸ்டர் நாளைக்கு நமக்கு ஏதாவது குழி பறிச்சிட்டானா, அதனால் வேற யாரும் நமக்கு பிட்ரே பண்ணிட்டானா அப்படி அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் யாரையுமே நம்பலை. இந்த பேட்டில் ஃபீல்டுக்கே போகிறதா இருந்தாலும் என்ன துக்ளக் என்ன பண்ணானா, ஹீ டேஷ் இஸ் ஆர்மி ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த டெரிட்டரி டு அனதர் எண்ட். ஓகே டு சப்ரஸ் த ரிபெலியன் பை ஹிம்செல்ஃப். ஓகே அதாவது அவரோட ஆர்மி கமாண்டரை கூட நம்பினதில்லை. ஓகே அவனுக்கு என்ன சொன்னீங்கன்னா, நம்ம ஆர்மி கமாண்டர் கிட்ட நம்ம ஆர்மியை விட்டு நாளைக்கு அங்கே போகிற அந்த மன்னன் கிட்ட என்ன தேவை ஏதாவது டபுள் டீலிங்கை போட்டு கடைசியில் நம்மளை கவுத்து விட்டுருவானோ அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையிலேயே தான் இருந்தான். ஸோ அதனால யாரையுமே நம்பலை. ஸோ ஹீ டென்ட் ட்ரஸ்ட் எனி ஒன், அதனால தீஸ் நோபிள்ஸ் குடன்ட் அட்வைஸ் ஹிம். ஓகே அந்த அட்வைஸை அவன் ஏற்றுக்க தயாராக. ஓகே அதுக்கப்புறம் ஹீ டென்ட் ட்ரஸ்ட் எனி ஒன், எஸ் அதை பற்றி விசா. அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் த மோஸ்ட் எஜுகேட்டட் ரூலர், எஜுகேட்டட் டெல்லி சுல்தானே டு சிட் ஆன் த த்ரோன். ஓகே எஜுகேட்டட் டெல்லி சுல்தான் டு சிட் ஆன் த த்ரோன். ஓகே ஹீ வாஸ் அ சூப்பர் எஃபிஷியன்ட் இன் லாங்குவேஜஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஆஸ்ட்ரானமி. பார்த்தீங்களா ரொம்ப படித்தா இப்படியும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நம்ம அக்பர்லாம் எடுத்துக்கோங்க, அக்பர்லாம் சுத்தமாக ஒன்றும் படிக்க இருக்குது, படிப்பறிவே கிடையாது, இது இல்லிட்ரேட். ஓகே பட் ஹீ ரூல்டு த கண்ட்ரி வாய்ஸ்லி அண்ட் த பீப்புள் லவ்ட் ஹிம் மோர் தென் எனிபடி எல்ஸ். ஓகே ஸோ பட் இங்கே வந்து ரொம்ப படுத்ததுனால என்னன்னு தெரில இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. சரி ஸோ அதனால இந்த பல காரணங்கள்னால நிறையா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே அது மட்டும் இல்லாமல் வேறு இவரோட என்னென்னா, அஃப்கோர்ஸ் அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸும் நிறையா கொண்டு வந்தார், அதில் சில ப்ளஸ் மைனஸ் இருந்தது. ஓகே ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக இன் டீட்டெயிலாக நமக்கு இப்போ அவசியம் இல்லை ஃபார் ஜிஎஸ் ஸ்டூடெண்ட். ஆல்ரைட் அதுபடி ஜஸ்ட் ரிமெம்பர் ஹீ இஸ் இஸ் நோன் ஃபார் இஸ் அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ். அடுத்து ஃபிரோஸ் ஷா துக்ளக். இப்போ முகமது பின் துக்ளக் யார் பையன் யாரும் கிடையாது, வாரிசு கிடையாது. ஸோ அதனால் ஃபிரோஸ் ஷா துக்ளக் யாரும் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கோட கசின். ஓகே இப்போ இவர் தான் ஆட்சியை பிடிக்கிறாரு. ஸோ இவர் ஆட்சியை பிடிக்கும்போது த எம்பையர் வாஸ் இன் அ டோட்டல் கிரைசிஸ். ஓகே முகமது பின் துக்ளக் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், மக்கள்லாம் இஸ் டோட்டலி அன்சாட்டிஸ்ஃபைட். ஓகே டோட்டலி டிஸ்சாட்டிஸ்ஃபைட். ஓகே அதனால் டோட்டல் கிரைசிஸில் இருக்குது. அதனால் இவரை வந்து லைட்டாக அதாவது ஸோ இப்போ இவர் வந்து இறங்குறதே இப்போ என்னென்னா, இவர் டோட்டல் அப்பீஸ்மெண்ட் மோட்லேயே தான் இருக்கிறார். ஓகே சரி பரவாயில்ல, அவனை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுவான், இவனை கொஞ்சம் பேசிஃபை பண்ணுவான், நாளைக்கு யாரும் குந்தளிச்சிடக்கூடாது அப்படி இப்படிங்கிற மோட்லேயே தான் இருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் அ சன்னி முஸ்லீம், தட் இஸ் இஸ் பார்ன் டு ஹிந்து மதர். அதாவது முஸ்லீம்ஸ் இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா சன்னிஸ் அண்ட் ஷியாஸ் அப்படின்னு ரெண்டு குரூப் இருக்குது. ஓகே ஸோ இதில் வந்து சன்னிஸ் அண்ட் ஷியா இவங்க ரெண்டு பேருக்குமே எப்பவுமே ஒத்து போகாது. இந்த ஷியாவோட ரீஜன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இரான் இல்லை பார்ட் ஆஃப் கொஞ்சம் இராக்லேயும் கூட. ஓகே வேறு சன்னி முஸ்லீம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள சவுதி அரேபியா, அப்புறம் யுஏஇ, ஒமன், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இங்கே சன்னி முஸ்லீமில் வரும். பாகிஸ்தான் ஆல்சோ சன்னி முஸ்லீம். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ வந்து ஃபிரோஸ் ஷா துக்ளக்கோட அம்மா வந்து ஷீ இஸ் அ ஹிந்து. ஓகே ஸோ இப்போ அங்கே உள்ள அந்த அரசு இன்னர் பாலிடிக்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஒரு ஹிந்து தாய்க்கு பிறந்த பையன் தானே, ஸோ நீ எப்படி ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் அப்படி அப்படின்னு சொல்லி இவனை இப்போ மேலே ஒரு நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ அந்த குற்றச்சாட்டை போக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணான்னா, அதாவது அவங்கள அந்த ஆர்த்தடாக்ஸ் செக்ஷன் ஆஃப் முஸ்லீம்ஸ், ஓகே அந்த ஆர்த்தடாக்ஸ் செக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு கோயில்லாம் இடிச்சான். கோயிலாம் அடிச்சு இந்த பார் லுக் நான் வந்து உண்மையான முஸ்லீம் கோயிலை அடிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு ஜஸ்ட் அவங்கள ஒரு குஷிப்படுத்துறதுக்காக. ஓகே அதுக்காக ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ த ஃபர்ஸ்ட் டைம்
ஜிஸ்யான்னு ஒரு டேக்ஸ். ஓகே, இந்த டேக்ஸ் யாருக்குன்னா இட் இஸ் பேஸ் ஃபார் நான் முஸ்லீம்ஸ். நான் முஸ்லீம்ஸ்க்கு இப்படி ஒரு வரியை போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த டேக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் முஸ்லீம்ஸ் எல்லாருமே பே பண்ணிருந்தாங்க. இட் இஸ் வேற மதத்தினர். ஓகே, அதாவது முஸ்லீம் மதத்தை நான் முஸ்லீம்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் பிராமின்ஸையும் உள்ளே கொண்டு வராங்க. பிராமின்ஸை வந்து ஃபஸ்ட்டு விட்டு வச்சுருந்தாங்க. பிராமின்ஸ் வந்து ஜிஸியாக பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பண்ணி வச்சுருந்தாங்க. நவ் ஹீ இஸ் பிரிங்கிங் த பிராமின்ஸ் ஆல்சோ இன் திஸ் நெட். ஓகே, அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய இவர் மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் நிறைய ட்ரை பண்ணியிருந்தார். ஓகே, பட் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஓகே, ஸோ அந்த மூணு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன்ஸுமே இட் ஃபெயில். ஓகே, மூணு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷனும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தாரு, சரி நமக்கு இந்த சண்டை மிலிட்ரி வார் கேம்பெயின்லாம் ஒத்து வராது, சத்தம் கட்டாமல் நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிறதுல உள்ள இறங்கிட்டாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ, சரி இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் ஆரம்பிப்போம், ஹாஸ்பிட்டலு, மாஸு, ரிசர்வாயர்ஸ், கெனல்ஸு, பாத் பேலஸஸ், பில்லர், அப்புறம் டூம்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, அப்புறம் நிறைய கிணறு, வெல்ஸு, அப்புறம் ரெஸ்ட் ஹவுஸு, கெஸ்ட் ஹவுஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கட்டுவோம். சரி நம்ம எதை தெரியுமோ அதை பண்ணுவோம் சொல்லி நம்ம எப்படி கேட்டியாவது மக்களுக்கு மக்கள்கிட்ட பேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது பண்ண ஆரம்பித்தார். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதை அன்றைக்கி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஏற்கனவே நம்ம குதுப்மினார் பார்த்துருந்தோம். குதுப்மினார் வாஸ் ஸ்டார்டட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா குதுப்மினார் வாஸ் ஸ்டார்டட் பை குதுப்மினாரில் வந்து அஞ்சு ஸ்டோரி இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம், படிச்சிருந்தோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை கட்டினது குத்துக்குதன் அபை, அதுக்கடுத்து மிச்சம் மூணு ஸ்டோரியை கட்டினது வந்து இல்துத்மிஷ். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ஃபிரோஸ் ஷா துக்ளக் டைம் வந்து இந்த நாலாவது ஸ்டோரி. ஓகே, இந்த நாலாவது ஸ்டோரி வந்து இந்த இடி மின்னல் ஒரு நாள் ஹெவி ரெயின்ஸ் பட்டு அது வந்து உடஞ்சி விழுந்துருது. உடனே இப்போ ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து என்ன பண்ணுறாரு, அதையும் ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அந்த நாலாவது ஸ்டோரியையும் ரிப்பேர் பண்ணி ப்ளஸ் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோரியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இட் இஸ் பிகமிங் அ ஃபைவ் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர். ஓகே,